ஹலோ மக்களே, இந்த வார எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் படுத்திட்டு கதைக்குள்ளே போகலாம். முதல் நிகழ்வு 1967 ஜனவரி 12 எம்ஜிஆர் சுடப்பட்டார். 67 February 5 21 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. இதுக்கு பிறகு அறிஞர் அண்ணா தலைமையில் மெட்ராஸ் மாநிலத்தில் ஆட்சி அமைது. 27 February எம்ஜிஆர் சுடப்பட்ட வழக்கு பதிவு செஞ்சு அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பாபநாசமில் வர August 2 மாதிரி இந்த கதையில் January 12 ரொம்ப முக்கியம். அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம். தமிழகம் முழுக்க தேர்தல் களை கட்டுச்சு. எங்கே பார்த்தாலும் பிரச்சாரங்களும் கோஷங்களுமாகவே இருந்துச்சு. January 13 எம்ஜிஆரோட தாய்க்கு தலைமகன் படம் வரதை நினச்சி ரசிகர்கள் எல்லாரும் குதூகலமாக இருந்தாங்க. பொங்கல் சமயம்னால பானைகளும் மஞ்சள் கிழங்குகளும் தெருவெங்கும் விற்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பிற்பகல் 4:30 முத்துக்குமரன் பிக்சர்ஸ் வாசு அவர்களும் எம்ஆர் ராதா அவர்களும் எம்ஜிஆரோட நந்தம்பாக்கம் இல்லத்தில் விருந்தினர் அறையில் எம்ஜிஆருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலை 5 எம்ஜிஆர் ஒரு ஷூட்டிங் ஆக்சிடெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு டியூட்டி சர்ஜன் அப்ரஹாம் சுகுமாரை உடனே கேஷுவாலிட்டிக்கு வர சொன்னாங்க. ராயப்பேட்டை மருத்துவமனையில் இமீடியட்டாக டாக்டர் அப்ரஹாம் சுகுமாரன் கேஷுவாலிட்டிக்கு போனார். ஆப்ரேஷன் தியேட்டரோட 2 ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறத பார்த்தாரு நம்ம டாக்டர். மேக்கப்பு வெக்கு எல்லாம் இல்லாமல் எம்ஜிஆர் இன்னும் அழகாக இருக்காரு அப்படின்னு அவர் அழகை ரசித்த வண்ணம் உள்ளே போனார். சார், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு டாக்டர் கேட்டோன்னே, எம்ஆர் ராதா அண்ணன் காதலை சுட்டுட்டாரு டாக்டர் அப்படின்னு எம்ஜிஆர் பதில் சொன்னார். எம்ஜிஆரோட துப்பாக்கி காயத்தை சுற்றி கருப்பு நிறத்தில் திரவம் படிஞ்சிருந்ததை பார்த்து ரொம்ப பக்கத்துலேருந்து தான் எம்ஜிஆர் சுட்டுக்கணுங்கிறத டாக்டர் உணர்ந்தார். எம்ஜிஆருக்கு டாக்டரோட வாட்ச் சத்தம் கூட கேட்டுச்சு. அவரோட முகத்தில் கடுகளவு மாற்றம் கூட இல்லை. ரொம்ப யதார்த்தமாகவே இருந்தார். இவரால் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது? நிஜ வாழ்க்கையிலையும் இவர் ஹீரோ தான் சார் அப்படின்னு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போது டாக்டர் அப்ரஹாமுக்கு இன்னொரு அழைப்பு வந்துச்சு. எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டவரும் கேஷுவாலிட்டிக்கு வராரு அப்படின்னு. உடனே டாக்டர் சுகுமாரன் அங்கேயும் போனார். அங்கே எம்ஆர் ராதா அவர்கள் கண்களை திறந்துக்கிட்டு அலர்ட்டாக இருந்தார். அவர் நெத்திலையும் துப்பாக்கி குண்டு பாய்ந்த இடத்த சுற்றி கருப்பு திரவம் இருந்துச்சு. எம்ஆர் ராதா அவர்களுக்கு கேஷுவாலிட்டியோட இன்னொரு பாகம் தரப்பட்டுச்சு. குற்றவாளின்னு சொல்லப்பட்டவங்களும் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லப்பட்ட 2 ஒரு மீட்டர் இடைவெளிக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. விஷயம் காட்டுத்தீ போல் பரவுச்சு. மக்கள் கூட்டம் ஹாஸ்பிட்டலையே ஆக்கிரமிச்சிருச்சு. காம்பவுண்ட் சுவரில் போர்டிகோலன்னு ஃபுல்லாக மக்கள் குவிஞ்சிட்டாங்க. உடனே அன்அஃபிஷியல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. 3 எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக டோருக்கு வெளியே துடித்தாங்க. அதில் ஒருத்தர் நடிகர் அசோகன். அவரோட முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. இன்னொருத்தர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். 3 மு கருணாநிதி அவர்கள். என 3 வருங்கால முதலமைச்சர்களும் சில அடிகள் தொலைவில் தான் இருக்காங்கங்கிறது அன்னைக்கு யாருக்கும் தெரியல. டாக்டர்ஸ் பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் 2 உடனே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறது? மக்கள் கூட்டத்தில் இடம் இல்லையே. அப்புறம் என்ன, போலீஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்களை அகற்றி 10:30 ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 சர்ஜரி நடந்து 2 உடம்புல இருந்தும் புல்லெட்ஸை எடுத்தாங்க. ஆனால் எம்ஜிஆரோட உடம்புலேருந்து புல்லெட்ஸை எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் பயந்தாங்க. அந்த புல்லெட் எடுக்கிறதுனால அவரோட சர்விக்கல் வெர்டிப்ரால ஏதேனும் டேமேஜ் வந்துருமோன்னு பாதி புல்லெட்டை உள்ளேயே வச்சு தையல் போட்டுட்டாங்க.
ஆப்ரேஷன் முடிச்சு ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள்லாம் துடி துடிச்சு போயிருந்தாங்க. சுவாரஸ்யமான கதைகளை உங்கள் நண்பர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.